75வது சுதந்திர தினத்தையொட்டி தேமுதிக தலைமைக் கழகத்தில் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். 75வது சுதந்திர தின விழா நாடு முழுவதும் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தேமுதிக சார்பில் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமைக் கழகத்தில் தேசிய கொடி ஏற்றப்பட்டது. அப்போது தேசிய கொடியை ஏற்றுவதற்காக வருகை தந்த தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்திற்கு வழிநெடுகிலும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொண்டர்கள், நிர்வாகிகள், பொதுமக்கள் என பல்லாயிரக்கணக்கானோர் திரண்டு கேப்டனுக்கு சிறப்பான வரவேற்பு அளித்தனர். அப்போது கேப்டன் வாழ்க என்றும் வந்தே மாதரம் என்றும் தொண்டர்கள் எழுப்பிய முழக்கம் விண்ணை பிளந்தது. இதனைத் தொடர்ந்து தேமுதிக நிறுவன தலைவரும் பொது செயலாளருமான கேப்டன் விஜயகாந்த் 125 அடி உயரமுள்ள கொடிக்கம்பத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். தொடர்ந்து தொண்டர்கள் பொதுமக்களுக்கு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் இதனைத் தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசிய கழக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் சுதந்திரத்திற்காக போராடிய தியாகிகளுக்கு இந்த நாளை அர்ப்பணிப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நமது இந்திய திருநாட்டின் பவள விழா 75வது சுதந்திர தின விழாவை இன்றைக்கு நாடு முழுக்க சீரும் சிறப்பமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு காலையிலேயே எங்கள் இல்லத்தில் தேசிய கொடி ஏற்றியிருக்கோம். இன்றைக்கு தலைமைக் கழகத்தில் கேப்டன் அவர்களுடைய திருக்கரங்களால் வந்து இன்னைக்கு தேசிய கொடியை ஏற்றியிருக்கோம். தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக தேசிய கொடி ஏற்றி நமது சுதந்திர தினத்தை நாம் சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இந்த நாள் நம்மளுடைய சுதந்திரத்திற்காக போராடிய நமது சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு இந்த நாளை நாம் அர்ப்பணிக்கிறோம். ஏன்னா எத்தனையோ கஷ்டங்களை பட்டு இந்த சுதந்திரத்தை நம்ம நாட்டுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. இந்த சுதந்திரம் மிக முக்கியமான சுதந்திர தின விழா. ஏன்னா 75வது ஆண்டு இந்தியா உலகத்திலேயே வல்லரசு நாடாக வெகு விரைவில் வரணும் சொல்லி இந்த நல்ல நாளில் நாம் இறைவனை பிரார்த்திப்போம். தொடர்ந்து பேசிய அவர், தமிழகத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு கஞ்சா விற்பனை மிக அதிக அளவில் நடந்து வருவதாகவும், குறிப்பாக சென்னையில் பள்ளிகள் இயங்கும் பகுதிகளில் கஞ்சா புழக்கம் அதிகரித்து உள்ளதாக குற்றம் சாட்டினார். போதை அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து முதலமைச்சர் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காரு. நான் இதை வந்து இந்த சுதந்திர தினத்தில் இதை வேதனையோடு நான் பதிவு செய்கிறேன். ஏன்னா தமிழ்நாடு முழுக்க இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு கஞ்சா விற்பனை மிக மோசமாக நடந்துகிட்டு இருக்குன்றது எல்லாருமே வந்து சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில் இன்னைக்கு இருக்குது. அதுவும் எஸ்பெஷலி சென்னை சிட்டியில் ஸ்கூல்ஸ் கிட்டேயே மாணவ மாணவிகள் பெண்கள் என்று பாகுபா எல்லாருமே கஞ்சாக்கு இன்னைக்கு அடிமையாகின்ற ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் மிகவும் எல்லா இடத்துலையும் பரவிட்டு இருக்கு. முதலமைச்சர் அவர்கள் அதை வந்து உடனடியாக தடுக்கப்படும் சொல்லியிருக்காரு. உடனடியாக அதை தடுக்கணும். ஏன்னா ஏற்கனவே தெருவுக்கு 4 டாஸ்மாக் கடைகளை திறந்து தமிழ்நாடே இன்னைக்கு போதையில் தான் இருக்கு. இதோட கஞ்சா விற்பனையும் மிக மோசமாக போயிட்டு இருக்கு. எனவே முதலமைச்சர் அவர்கள் சொன்னது போல போதை இல்லாத பாதையை இளைஞர்களுக்கு நிச்சயமாக இந்த தமிழக அரசு கட்டாயம் கொண்டு வரணும். அப்போதான் வருங்கால இந்தியா நிச்சயமாக சிறந்த முறையில் இருக்கும். போதை பழக்கத்துக்கு அடிமையாகாமல் எல்லாரையும் காப்பாற்ற வேண்டியது தமிழக அரசின் கடமை. இரும்புகரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று இதை கேட்டுக்கொள்கிறோம். அமைச்சர் மீது செருப்பு வீசப்பட்ட சம்பவம் ஏற்புடையது அல்ல என்றும், அதனை தேமுதிக கண்டிப்பதாகவும் தெரிவித்தார்.
அவங்க வந்து ராணுவ வீரருக்கு ஏர்போர்ட்ல அமைச்சர் அவர்கள் அஞ்சலி செலுத்த போகும்போது பிஜேபி அங்கே உரிமை இல்லைன்றதை சொல்கிறாங்க. அங்கே நேரடியாக என்ன நடந்தது என்பதை நேரடி களத்தில் நாம் இல்லாமல் அதை சொல்ல முடியாது. ஆனால் யாராக இருந்தாலும் இது போன்ற அநாகரிகமான செயல்களில் ஈடுபடுவதை தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வன்மையாக, ஏன்னா ஒரு தேசிய கொடி போட்டு ஒரு மந்திரியாக அவர் போகும்போது அந்த மாதிரி காலணியை வீசுவது யாராக இருந்தாலும் ஏற்புக்கூடியது கிடையாது. அதை கட்டாயம் தேமுதிக கண்டிக்கிறது. பட்ட பகலிலேயே வங்கிக் கொள்ளை நடைபெறும் அளவிற்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு மோசமாக உள்ளதாக குற்றம் சாட்டினார். பட்ட பகலிலேயே வங்கிக் கொள்ளை நடக்குது. இங்குதான் அரும்பாக்கம், நம்ம கட்சி ஆபீஸ் பேக் சைடு தான் இந்த பேங்க் இருக்கு. பட்ட பகல்ல நுழைஞ்சி அதிகாரிகளை கட்டி போட்டுட்டு இன்னைக்கு கொள்ளையடிக்கின்ற நிலைமை இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. அப்ப சட்டம் ஒழுங்கு எந்த அளவில் இருக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம். ஆனா தமிழக அரசையும் முதலமைச்சரையும் கேட்டால் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நிச்சயமாக காவல்துறைக்கும் தமிழக அரசுக்கும் தேமுதிக சார்பாக நாங்கள் கேட்கறது, நல்லபடியாக ஒரு சட்டம் ஒழுங்கை கொண்டு வர வேண்டும். கொலை கொள்ளை இல்லாத, பாலியல் வன்கொடுமை இல்லாத ஒரு நல்ல தமிழகத்தை உருவாக்க வேண்டியது முதலமைச்சர் அவர்களுடைய கடமை. அதை அவர் எப்படி வாக்குறுதிகளாக தேர்தலுக்கு முன்னாடி கொடுத்தாரோ அதை நிறைவேற்றணும்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கோம். தேமுதிக உட்கட்சி தேர்தல் சிறப்பாக நடைபெற்று வருவதாகவும் செயற்குழு பொதுக்குழு கூட்டங்கள், கேப்டன் பிறந்தநாள் விழா உள்ளிட்டவைகள் குறித்து முறையாக அறிவிப்பு வெளியாகும் என்றும் தெரிவித்தார். சிறப்பாக நடந்துகிட்டு இருக்க, இன்னொரு ஒரு வார காலத்துக்குள்ள உட்கட்சி தேர்தல் பணிகள் முடிய இருக்கிறது. செப்டம்பர் மாதத்தில் அதற்கான அறிவிப்பு செயற்குழு பொதுக்குழு அதே போல கேப்டன் பிறந்தநாள் செப்டம்பர் 14 கட்சி நாள் எல்லாத்தையும் நாங்கள் கொண்டாட இருக்கிறோம். எனவே எல்லா அறிவிப்பும் உங்களுக்கு முறைப்படி நாங்கள் தருவோம். இந்நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் டாக்டர் இளங்கோவன், கொள்கை பரப்பு செயலாளர் அழகாபுர மோகன்ராஜ், கழக துணை செயலாளர்கள் எல் கே சுதீஷ், பார்த்தசாரதி அக்பர் மற்றும் சென்னை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் தினகரன், தென்சென்னை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் வேலச்சேரி பிரபாகரன், வடசென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் வேல்முருகன், வடசென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் செந்தில்குமார், தென்சென்னை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் வி சி ஆனந்தன், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் வெள்ளிவாக்கம் பிரபாகரன் உட்பட நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.